Hi friends, welcome to Gaya Cafe. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து கோவக்காய் வச்சு. கோவக்காய் வந்து எனக்கு தெரியும் மேக்ஸிமம் 60-70% ஆஃப் தி பீப்புளுக்கு கோவக்காய் பிடிக்காது, கோவக்காய் டேஸ்ட் பிடிக்காது. பட் நம்ம செய்கிற விதத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணி செஞ்சால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் கோவக்காயில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவக்காய் வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் நல்லா கோவக்காய் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே பிளட் சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக தர் வில் பி டிராஸ்டிக் சேஞ்ச். கோவக்காய் சாப்பிட்டிங்கன்னா சுகர் லெவல் நல்லா குறையும். ஹை சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். வீக்லி ஒரு 3 times அதை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டஃப்டு கோவக்காய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காதீங்க. ஓகேங்களா, வாங்க நம்ம ரெசிபிக்கு போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோவக்காய் வந்து இப்படி தான் ஸ்பைஸியாக நல்லா மசாலாவோட ஜூஸியாக நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு அனியன் ஒரு டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, கிரைண்ட் பண்ணி பேஸ்டாட்டம் எடுத்துக்கோங்க. நான் வந்து காலையில் மிஞ்சி போனேன், டிஃபனுக்கு மிஞ்சி போனேன் சட்னி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஸோ அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அந்த மிக்சிங்கில் இதில் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், ஹல்தி எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டும் போட்டுக்கணும், நம்மளை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாமே மிக்ஸ் நம்ம இதில் வந்து பவுடர்ஸாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பவுடர்ஸ் எல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து அதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நெக்ஸ்ட்டு ஹோம்மேட் சில்லி பவுடர் வந்து போட்டுக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடரும் தனியா பவுடரும் நீங்கள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடலாம். நான் வந்து இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணது தான் ஹோம்மேட் சில்லி பவுடர். ஸோ நான் அதை போட்டிருக்கேன். அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஒரு லெமன் கூட புழிஞ்சிக்கலாம். வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் சோர் டேஸ்ட் வேணும்னா லெமன் போட்டுக்கலாம். லெமன் போட்டாலும் எம்மியாக தான் இருக்கும். நானும் அன்றைக்கி லெமன் போடலை. இப்போ பாருங்கள், இந்த வந்து இப்போ கோவக்காயை வந்து நம்ம வந்து ஸ்லிட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ பெரிய கோவக்காய் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா நம்ம 4 கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால நான் 4 பீசஸாக கட் பண்ணி ஸ்லிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மசாலாஸ் வந்து ஃபுல்லாக இறங்கும். சின்ன கோவக்காவாக இருந்ததுன்னா 2 பீசஸாக நீங்கள் ஸ்லிட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மசாலாஸ் இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 4 இதுலேயும் அப்படி நல்லா உள்ளே அமைக்கிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட்டு இதை அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம அரேஞ்ச் பண்ணிடணும் பிளேட்டில் வச்சு. ஒரு 1/2 hour இதுக்கு வந்து நம்ம செட் பண்ண டைம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம குக் பண்ணுறதுக்கு 1/2 hour முன்னாடி இந்த மசாலாஸ்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ரொம்ப எம்மியாக இருக்கும். உங்கள் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இதையும் நான் 4 கட் பண்ணியிருக்கேன். திருப்பி எடுத்து பாருங்கள், உள்ளே அப்படியே வைக்கணும். அப்படியே வச்சுட்டு லைட்டாக அமுக்கி விட்டுட்டு அப்படியே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கோவக்காவையும் நம்ம வந்து கட் பண்ணணும். கொஞ்சம் தின்னாக இருந்தால் 2 ஸ்லிட்டோடு விட்டுருங்க. இது நம்ம வந்து இது நம்ம மசாலாவோட டேஸ்ட்டில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அந்த ஸ்டஃபிங்கோட டேஸ்ட்டில் தான் இந்த கோவக்காய் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு பிடிச்ச இது பவுடர்ஸ்லாம் மசாலா பவுடர்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒர்க்கிங் விமனுக்கு வந்து டைம் இல்லை, என்னால் ஆனியன் டொமேட்டோலாம் வந்து கிரைண்ட் பண்ண பேஸ்ட் பண்ணலாம் டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் சில்லி பவுடர், தனியா பவுடர், ஹல்தி மட்டும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அது மட்டும் கூட ஸ்டஃப் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு 1/2 hour முன்னாடி இந்த மாதிரி நம்ம வந்து வச்சிடணும். ஸோ ஆஃப்டர் 1/2 hour நம்ம தவா வச்சுட்டு பாருங்கள், இப்போ நான் எப்படி ஃப்ரை பண்ண போகிறேன்னு பாருங்கள். திஸ் இஸ் ஷேலோ ஃப்ரை ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நாட் டீப் ஃப்ரை. ஸோ ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், நல்லது தான். பாருங்கள், இவ்வளோ கோவக்காய்க்கு நான் கொஞ்சம் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ நான் இப்படி போடுறேன் இல்லையா, இதுக்கப்புறம் கோவக்காய் அரேஞ்ச் பண்ண பிறகு கொஞ்சம் போடுவேன். அவ்வளோதான் நான் போடுறேன் எண்ணெய்.
பாருங்க நெக்ஸ்ட் கோவக்காவை இந்த மாதிரி எடுத்துக்கணும் ரொம்ப மீடியம் फ्लेம்ல வெச்சாலே போதும் फ्रेंड्स ரொம்ப ஹை फ्लेம்ல வைக்காதீங்க ஹை फ्लेம்ல வெச்சா திங்கி போய் கருகி போய்டும் சோ டேஸ்ட் மாறிடும் மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கோவக்காவை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வெச்சிரணும் फ्रेंड्स பாருங்க மீடியம் फ्लेம்ல வச்சிட்டேன் ஆயில் பாருங்க நான் திரும்ப கொஞ்சம் தான் போடுறேன் சோ இது இதுக்கு தான் சொன்னேன் இது ஹைலி நியூட்ரிஷியஸ்னு பாருங்க ஆயிலும் கொஞ்சம் கம்மியா தான் போடுறேன் டீப் ஃப்ரைங் கிடையாது பிளஸ் இந்த கோவக்காய் இந்த கிரீன் வெஜிடபிள் அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச ஃபுட் சோ இந்த மாதிரி லிட் பாருங்க இப்போ நான் லிட் எடுத்து திருப்பி போடணும் நாம ஜஸ்ட் எல்லா சைடுஸும் வேகறதுக்காக திருப்பி விடணும் இப்போ பாருங்க அந்த திருப்பி விடும்போது அந்த நம்ம குக் பண்ண சைடு அவ்ளோ நல்லா அழகா கிறிஸ்பியா ஸ்கின் சேஞ்சஸ் தெரியுது அந்த மாதிரி நம்ம எல்லா சைட்ஸும் குக் பண்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் फ्रेंड्स இந்த மாதிரி தான் நம்ம கோவக்கா ஸ்டஃப்பிங் பண்றோம் ரொம்ப எம்மையான ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் ஓகே फ्रेंड्स நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணுங்க फ्रेंड्स ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ்லாம் மறக்காம எனக்கு வந்து டைப் பண்ணுங்க தென் फ्रेंड्स மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க நிறைய பேர் மறந்துறீங்கன்னு நினைக்கிறேன் ஆர் பிடிக்கலையா என்னன்னு தெரியல பிடிக்கலனா உங்களுக்கு கமெண்ட்ஸும் எனக்கு அனுப்புங்க फ्रेंड्स சோ தட் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் ஓகே फ्रेंड्स இந்த மாதிரி தான் திரும்ப நம்ம டர்ன் பண்ணிட்டு திரும்ப ஃபைன் இதுதான் டி ஃபைனல் ஸ்டேஜ் சோ யம்மி கோவக்கா இஸ் ரெடி டு சர்வ் தேங்க் யூ फ्रेंड्स